ஒரு கதை சொல்றேன் சார். சார் சாப்பிடுற கடைசி சார், அதுக்காக சொல்றேன் சார், ப்ளீஸ் சார், என்னோட சென்டிமெண்ட் சொல்லு சார். அதில் உங்களுக்கு கதை கேட்டு பழைய வச்சு எனக்கு கதை சொல்லி பழைய வச்சு நான் கதை சொல்றேன். நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிவி சீரீஸ் தான். இது ஒரு அமானுஷமான கதைன்னு கூட சொல்லலாம். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ரீசெண்டாக 2022 ரிலீஸ் ஆன தி ரிக். அப்படி என்ன அமானுஷம்னா, கடலுக்கு நடுவில் ஒரு டீம் வந்து ஆயில் எடுக்க போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு பனிப்புகை வந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருந்து ஒரு அமானுஷம் இவங்களுடைய இடத்துக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிமையாக்க பார்க்குது. ஸோ அதை இவங்க எப்படி எதிர்த்தாங்க, அந்த அமானுஷம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு கதைக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்லயே அந்த டீம் எல்லாரும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு செம்ம ஜாலியா இருக்காங்க. சோ அவங்களுடைய ஒர்க் என்னன்னா, கடலுக்கு அடியில ஒரு பெரிய ஹோலை போட்டு அதுல இருந்து ஆயில் எடுக்கிறது தான். இந்த மாதிரி நிறைய டீம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுலதான் இவங்க டீமும் ஒண்ணு. அப்போ இந்த டீமுடைய மேனேஜர் அவங்களுடைய கம்பெனிக்கு கால் பண்ணி, என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் எங்களுடைய ஹெலிகாப்டர் வரலையே அப்படின்னு கேட்டதும் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஹெலிகாப்டர் வர லேட் ஆகும், ஏன்னா பக்கத்தில் உள்ள டீம் வந்து சிக்னல் கிடைக்காம எதுவும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர் அங்கே ஹெல்ப்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. என்னடா இது கால் கட் பண்ணிடுறாங்களே அப்படின்னு இந்த மேனேஜர் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த கால் வந்து கட் பண்ணலை, தானா சிக்னல் கிடைக்காம கட் ஆகிருக்குதுன்னு. ஸோ இவரும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு, ஆனால் சிக்னல் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னலுமே கட் ஆகிறது. ரேடியோவில் ஒர்க் பண்ணுற யாருக்குமே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் என்ன நடந்திருக்கும் என்னாச்சுன்ற மாதிரி பந்தடி போறாங்க. அதுக்கடுத்து தான் அந்த மேனேஜர் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும், நம்ம இப்போ கிளம்ப போறது கிடையாது, ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகியிருக்குது, ஸோ நீங்க எல்லாருமே கொஞ்சம் அமைதியா இருக்கணும், பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லான. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. என்ன ரீசன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்தோட எல்லா பவரும் போக ஆரம்பிக்குது. இதனால எல்லாருக்கும் கூட கொஞ்சம் பயம் வருது. இது போதாதுன்னு டக்குன்னு அந்த இடமே பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பதறி போய் வெளியில போக பார்த்தா இவங்கள மாதிரி சுத்தி இருந்த எல்லா டீமுக்கும் இதே நிலைமைதான் போல. அது போக திடீர்னு அவங்க இடத்துல உள்ள ஒரு பாயிண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா டக்குன்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இந்த மேனேஜருக்கு என்ன பண்ணனே தெரியல, பவர் வேற ஃபுல்லுமே கட் ஆயிடுச்சு இல்லையா. சோ ஜென்ரேட்டரும் ஒர்க் ஆகுதான்னு பாக்குறாங்க, அதுவும் ஒர்க் ஆகல. அதுவும் இப்ப வர பேட்டரி பேக்கப் வச்சுதான் இந்த இடமே ரன் ஆகிட்டு இருந்திருக்கும். சோ மேனேஜர் கம்பெனி இருப்பான ரோஸ் கிட்ட கொஞ்ச நேரமாவது ஃபுல் ஷட்டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆனா ரோஸை பார்த்தா அது கூடாது, கம்பெனி கிட்ட என்னால ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா மேனேஜர் அவ சொல்றத கண்டுக்காம அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கு ஷட்டவுன் பண்ண ஆர்டர் போட்டுறாரு. அப்ப பார்த்தா அந்த நிலநடுக்கம் இன்னுமே அதிகமாகுது, அதுவும் இந்த இடத்தை நோக்கி ஒரு பயங்கரமான பனிமூட்டம் வருது. அங்க இருந்த எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஹெவி மூட்டம் வந்துச்சுன்னா ஹெலிகாப்டரால லேண்ட் ஆக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ மேனேஜரும் அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்கிறாரு. உடனே இந்த பனிமூட்டம் அவங்க இடத்த ஃபுல்லுமே மூடிடுது. ஆனா இப்படி மூடின கொஞ்ச நேரத்திலேயே அந்த சேக்கிங்கும் நின்றுது. அப்புறமா அந்த ரேடியோக்காரன் இருக்கான்ல, அவனை பார்த்தா எப்படியோ உள்ள ஒர்க் பண்ணி பவரை கொண்டு வந்துடுறான், ஆனா இன்னுமே சிக்னல் மட்டும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு ஒர்க்கர் வந்து மேனேஜர் கிட்ட, நம்ம அளவுக்கு மீறி கடல்ல ஓட்ட போட்டதுனால தான் இந்த நிலநடுக்கத்துக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு கேட்டதும் அதே டவுட் தான் மேனேஜருக்கும் வந்திருக்கும். ஆனா அங்க இருந்து அந்த ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்டும் கூட, அவங்க மேனேஜர் கிட்ட, நம்ம ட்ரில்லிங்னால எந்த ஒரு ப்ராப்ளமுமே காட்டல, அந்த பைப் லைன் எல்லாமே நார்மலா தான் இருக்குது, ஆனா நமக்கு வந்த மாதிரியே எல்லா டீமுக்கும் இந்த நிலநடுக்கம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்புறம் தான் மேனேஜருக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. உடனே மேனேஜர் அந்த ரேடியோக்காரனை கூப்பிட்டு, நமக்கு இப்போ கம்யூனிகேஷன் தான் முக்கியம், ஸோ அதை எப்படியாவது சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் அவரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. சாவரும் அவருடைய ஃப்ரெண்டான ஒருத்தரும் சேர்ந்து அந்த இடத்துடைய டவருக்கு போய் ஏதாவது சரி பண்ண முடியுமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கல்ல, அவன் அந்த ரேடியோக்காரன் கிட்ட, இந்த ரோஸ் எப்போதுமே நமக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த கம்பெனிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு ரோஸை பத்தி ரேடியோக்காரன் கிட்ட பேச அவனுக்கு பார்த்தா டென்ஷன் ஆகுது. அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கழுத்தையே பிடிச்சி, அவன் என்னுடைய கிரஷ்னு உனக்கு தெரியாதாடா, நீ வேணும்னே தப்பா பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன், இனிமேல் நீ இந்த மாதிரி அவளை ஏதாவது பேசினா இங்க இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா, அடா பாவி அப்படின்னு கொஞ்சம் அமைதியாகிறான். ஸோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான், ஆனால் ரோஸ் பத்தி பேசும்போது அவங்களுக்குள்ளே சண்டே வந்துடுது. அதே நேரத்தில் அந்த டவருக்கு கீழே அந்த மேனேஜரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ரேடியோக்காரன் நல்ல நியூஸோட வருவான்ற மாதிரி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே மேலே இருந்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் மட்டும் புதனை கீழே விழுறான். மேனேஜர் மிரண்டு போறாரு. அப்ப
அப்போ மேலே இருந்த அந்த ரேடியோக்காரன், எனக்கு ஒன்றும் தெரியாது, அவன் பின்னாடி தான் நின்றுட்டு இருந்தான், எப்படியோ மயங்கி கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்ல, மேனேஜருடைய அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறத நம்பவே இல்லை. அப்புறம் யார் அவனுடைய ரோப் அவுத்து விட்டது அப்படின்னு கோவப்பட, உடனே மேனேஜர் ரேடியோக்காரனுடைய ஃப்ரெண்டு தூக்கிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு வராரு. அங்கிருந்த டாக்டரும் உடனே விஷயம் புரிஞ்சு வேகமாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு ஒரு விஷயம் வருது, அதாவது கடலுக்கு அடியில் இன்னமும் பயங்கரமான விஷயம் ஒன்று ஓட்டையை போட்டு போகிற மாதிரி அவனுக்கு ஒரு விஷயம் வருது. அப்புறமா அந்த மேனேஜருடைய அசிஸ்டண்ட்டை காமிக்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா மேனேஜருடைய ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபைலை பார்க்குறாரு. பார்த்தா அது கம்பெனியிலிருந்து வந்த ஒரு ஃபைல், அதை இவ்வளோ நாள் மேனேஜர் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கிறாரு. ஸோ அதை பார்த்து இவருக்கு பயங்கரக்கம் வருது. உடனே வெளியில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாரையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மெமோவை நம்ம கிட்டே இருந்து அந்த மேனேஜர் மறைச்சிட்டாரு அப்படின்னு கோபமாக பேச, அங்கிருந்த மேனேஜரும் அதுக்கு, ஆமாம் நான் மறைச்சிட்டேன் தான், இல்லைன்னா நம்மளால் இங்கே நிம்மதியாக இருந்திருக்க முடியாது, அந்த மெமோவில் என்ன போட்டிருக்குது, நமக்கு ஒர்க் போக போகுதுன்னு கம்பெனியில் சொல்லியிருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே என்னமோ அவங்க மேலெல்லாம் விழ ஆரம்பிக்குது. அது என்னன்னா சாம்பல் மாதிரி இருக்குது. எல்லாரும் இதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு பயம் அவங்களுக்குள்ள அதிகமாகுது. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான், அதான் ரேடியோக்காரனுடைய ஃப்ரெண்டு, கீழே இருந்தான்ல பயங்கரமாக அடிபட்டிருக்குது, ஆனால் அப்படியே அங்கே வந்து நம்ம ரொம்பவே லேட் பண்ணிட்டோம், அது ஏற்கனவே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறான். உடனே அவனை மறுபடியும் எமர்ஜென்சி ரூமுக்கு தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க அப்புறமா தான் அவன் நார்மல் ஆகுறான். ஆனால் அவனுக்கு ஃபுல் கான்சியஸ் வந்ததுக்கு அடுத்து அந்த டாக்டர் அவன்கிட்ட, எப்படி மேலே இருந்து நீ கீழே விழுந்த அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா, எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை, திடீர்னு அந்த இடமே பனிமூட்டமாக இருந்தது, அது போக அந்த இடத்துல ஒரு புறா ஒன்று செத்து கிடந்துச்சு, அதுவும் என் மண்டைக்குள்ளே யாரோ பேசினாங்க, அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே அந்த ரேஸும் கூடவே இருக்கிறாங்க, அவங்களால இதை நம்பவே முடியல. சரின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய பிளட் சாம்பிள் எடுக்க போகும்போது அவ்வளோதான் இவனுக்கு பயங்கரக்கம் வருது. அவங்களே இவனுடைய பிளட்டை எடுக்கவே விட மாட்டேக்கிறான். ஆனால் அவங்க விடாமல் அவனை மடக்கி அப்படியே பிளட்டை எடுத்துடுறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தீங்கன்னா திரும்பி அன்கான்சியஸ்க்கு போய் ஒரு பெரிய அலை வருது அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிடுறான். அப்புறமா டாக்டரும் இந்த ரோஸும் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து, அவனை இன்னைக்கு நோட் பண்ணிங்களா, அவனுடைய காயம்லாம் சீக்கிரமாக குணமாகுது, எனக்கு என்னமோ அது ரொம்பவே தப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஸும் இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் எந்திரிக்கிறான், அவன் மயங்கிலாம் போகலை, எந்திரிச்சு அவனுடைய கையில் உள்ள அடியை பார்க்குறான். பார்த்தா அது பார்க்கும்போது அந்த காயம் எல்லாமே தானாக குணமாகிட்டு இருக்குது, அவனுக்கே அது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரேடியோக்காரனை பார்த்தா அவசரமாக மேனேஜர்கிட்ட வந்து, வெளியில் நம்மளை காப்பாற்ற ஒரு கப்பல் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க வேற எங்கேயாவது போக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதும், அப்படியே ஐயோ அவங்கள கண்டிப்பாக நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடணும், ஸோ சீக்கிரமாக மேலே போய் யாராவது லைட் அடிங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல, ஆனால் அங்கேருந்த ரோஸ் அவங்கக்கிட்ட, நான் மேலே இருந்து கொட்டுற அந்த சாம்பலை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அது என்னமோ ஆபத்தான விஷயம் மாதிரி இருக்குது, ஸோ யாரும் வெளியில் போக வேணாம், அதை தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேனேஜரை பார்த்தீங்கன்னா, இல்லை வெளியில் போகிற கப்பலுக்கு நம்ம இங்கே இருக்கோன்னு சொல்லணும், அதுதான் ஒரே வழி நம்ம தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தனை மாடிக்கு போய் அந்த லைட்டை கடலில் அடிக்க சொல்கிறான். அதே டைமில் இங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரனை காமிக்கிறாங்க. அவனை பார்த்தா அவனுடைய உடம்புல இருந்த எல்லா காயமும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக சரியாகி இருக்குது, இதை யாராவது பார்த்தா கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுறான். அப்போ அவனுக்கு இன்னொரு விஷயம் வருது, அது என்னன்னா, அதாவது இவங்க ஆயில் எடுக்க கட்டியிருந்த அந்த இடமே பார்த்தீங்கன்னா அப்படியே கடலுக்குள்ளே இடிஞ்சு போகிற மாதிரி அவனுக்கு விஷயம் வருது. டக்குன்னு பார்த்தா அவனுடைய பல்லு விழுந்துருது, அதுவும் பார்க்கறதுக்கு கோல்டனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து பயந்து அவன் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இடத்துக்கு வரான், அங்கே தான் இவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், இவன்கிட்ட எப்படியாவது என்னை காப்பாத்து, எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, அவ்வளோ ஹைட்டில் இருந்து விழுந்து நான் எப்படி போனச்சேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக யாரோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் அவனுக்கு கொடூரமான ஒரு விஷயம் வருது, அப்படியே மயங்கி போயிடுறான். இப்படி இருக்க அந்த மாடியில் லைட் அடிச்சிருப்பான்லாம் ஒருத்தன், அவனை பார்த்தா எல்லாம் ஒர்க்க முடிஞ்சு அவனுடைய ரூம்க்கு வந்து அப்படியே கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு குடிச்சிட்டு அங்கேருந்து குளிக்க போகும்போது அவனுக்கு என்னமோ ஆக ஆரம்பிக்குது. என்னென்னா அவனுடைய டேட்டூலாம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பாடியிலேருந்து அப்படியே அழிய ஆரம்பிக்குது. அப்புறமா அவனுடைய ரூமுக்கு அவனுடைய ஃப்ரெண்டு வரும்போது ஏற்கனவே அவன் இறந்து கிடக்கிறான். ஸோ பயந்து போய் வேகமாக மேனேஜர்கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ண, உடனே டாக்டரும் வந்து அவனுடைய பாடியை டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் எப்படி இறந்து போனான்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அந்த இடத்துல ஒரு பல்லு கிடக்குது, அது அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கோல்டன் பல்லு மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போ அந்த சைடு அந்த மேனேஜரை பார்த்தா அவர் பூட்டி வச்சிருந்த அந்த ரூம் ஜன்னல் வழியாக தப்பிச்சிடுறாரு. நேராக மெயின் ரூமுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ண மேனேஜருக்கு பார்த்தா இது தெரிஞ்சிருது. வேகமாக வெளியில இருந்து உள்ள ஓடுறாரு. அப்போ பார்த்தா சாம்பல் மழை விழுறது அப்படியே நின்றுது. அப்புறமா மெயின் ரூமுக்கு வந்து அந்த அசிஸ்டண்ட்டை தடுக்கிறாங்க. அதே டைமில் அந்த சைடு இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய ஃப்ரெண்டு காமிக்கிறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா அவனை தேடி அவன் போன இடத்துக்கு வரான். அங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்தா என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட நம்ம கடல்ல நம்மளுடைய ஆட்சியும் உயிரும் வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு புரியாது
புரியாத புதிர்ல சொல்ல. ஆனா எதிரில உள்ளவருக்கு இவன் என்னடா பேசுறான்னு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவருடைய பக்கத்துல வந்து என்னமோ செய்ய உடனே அவர் வாயில இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. இதனால அவர் அங்கேயே இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் கொஞ்ச நேரத்திலேயே மேனேஜருக்கு தெரிஞ்சு ஓடி வர அதுக்குள்ளேயே பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஓடிடுறான். ஆனா மேனேஜருக்கு அவர் இறந்ததை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவருடைய டீம்ல உள்ள ஒரு ஆளை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்தது இந்த சைடு இந்த ரோஸை பார்த்தா ரொம்பவே பதற்றத்தோட மேனேஜர்கிட்டையும் அந்த டாக்டர் கிட்டையும், நான் அந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனா அதுல பிளட்டும் கலந்துருக்குது, எனக்கு தெரிஞ்சு அந்த சாம்பிள் ஃபுல்லாவே ஒரு உயிர்னு நினைக்கிறேன், அது யார் உடம்புலயாவது புகுந்து அங்க வாழ பாக்குது அப்படின்னு நினைக்கிறேன், லைக் இந்த கொரோனா மாதிரி அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட மேனேஜருக்கு பயங்கரமா பயம் அதிகமாகுது. இது என்னடா புது பிரச்சனைன்ற மாதிரி பாக்குறாரு. அப்புறமா மறுபடியும் அந்த ரோஸ் இவங்க கிட்ட, அந்த சாம்பல் ஸ்ட்ராங்கான பாடியை சூஸ் பண்ணி அதுல வாழ ஆரம்பிக்கும் நினைக்கிறேன், அந்த சாம்பல் உள்ள போயிடுச்சுன்னா அவங்க காயமும் சீக்கிரமா சரியாகிடும் அப்படின்னு சொல்ல. உடனே இந்த மேனேஜர் அவகிட்ட, அப்ப இந்த டீமுக்கே நீங்க பிளட் டெஸ்ட் எடுங்க, இந்த ஃப்ரெண்டுக்காரன் யாரு கூட எல்லாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டானோ அவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட என்னமோ பிரச்சனை இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலே ஆகுது. இவங்க இருந்த இடமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகுது, அதாவது அந்த பனி மட்டும் ஃபுல்லுமே போயிருது. அப்பதான் பக்கத்து டீமை பாக்குறாங்க, அது ஃபுல்லாமே அழிஞ்சு போயிருக்குது. அது போக இந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் யாருக்கும் தெரியாம அங்க இருந்த லேபுக்கு வந்து அவனுடைய பிளட் சாம்பிளை திருட பார்க்க. ஆனா அங்க இந்த ரேடியோக்காரனும் ரோஸும் வந்துடுறாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட, நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றோம், நீ எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு அவனை பாத்தீங்கன்னா, இல்ல அது முடியாது, ஏன்னா அந்த லைட் வந்து கேட்டுட்டே இருக்குது, சோ நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறான். உடனே இவங்களும் என்னன்னு புரியாம இந்த விஷயத்த மேனேஜர் கிட்ட சொல்ல, அவர் வேகமா எல்லாரையும் கூப்பிட்டு, நம்ம ரெண்டு டீமா பிரியணும், ஒரு டீம் வந்து ஃப்ரெண்டுக்காரனை தேடுங்க, இன்னொரு டீம் அடிப்பட்டவங்களை தேடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அடிப்பட்டவங்க உடம்பு வழியா தான் அந்த சாம்பல் உள்ள போய் அவங்கள கொலை பண்ணது இல்லையா, கொலை பண்ணும் இல்லனா அவங்கள அதோட சைடு இழுத்துக்குது இல்லையா, சோ அதனால இப்படி சொல்றாரு. அதே நேரத்துல ரோஸை பார்த்தா அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான இதை கண்டுபிடிக்கிறா. சோ மேனேஜர் கிட்ட வந்து, எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்பல்ல உள்ள அணுக்கள்லாம் பல வருஷம் முன்னாடி உள்ளது நினைக்கிறேன், இது டைனோசர் காலத்துல உள்ள ஒரு ஜீவன் போல, நம்ம ஆயில் எடுக்கும்போது இந்த ஜீவனை தெரியாம எழுப்பி விட்டுட்டோம் போல.